ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான குழம்பு தாங்க ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட்டிங்க பச்சை சுண்டைக்காய் போட்டு புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை சுண்டக்காவை நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்து எடுத்துன்னு வந்தாச்சு காம்போடு தாங்க பறித்து எடுத்துன்னு வந்தேன் இது போல் இருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இது கூடவே கீரை கடையை போகிறவங்க கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வாங்க வாங்கி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சுண்டக்காவை இருந்து நீக்கியாச்சு இல்லையா அதை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசியாச்சு அலசி எடுத்த சுண்டக்காவை ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம் இந்த சுண்டக்காய் புளி குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் எள் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா முழு மிளகு சேர்த்துக்கிறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம் தனியா மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஒரு பத்து அளவு பத்து பீஸ் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்குறாங்க இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா மசாலாவோட கலரெல்லாம் மாறிட்டு நல்லா ஒரு வாசனை வரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா பொறுமையாக வறுத்து அரைச்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்குங்க இப்போது கீரைக்கடையில் எப்படி சிம்பிளாக செய்யலான்றதை பார்க்கலாங்க கடாயில் எண்ணெய் கடுகு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரைங்க கீரை பார்த்திங்கன்னா எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வகையான கீரை எடுத்துக்கிறேங்க பாலக்கீரையும் தண்டு கீரையும் எடுத்துருக்குறாங்க எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது போட்டு நல்லா கீரை நல்லா வதக்கிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கடையும் போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கணும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மசாலாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கேஸ் கம்மி வச்சுட்டு நல்லா பொண்ணுமாக வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கீரை போடும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கொஞ்சமா இருக்குங்க எப்போ கீரை பண்ணாலும் இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பருப்பு போடாமல் கடையிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமே சாப்பாட்டில் போட்டு பேசிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம் மண் சட்டியில் செய்கிறது நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சுண்டக்காய் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் ஒரு வெஜிடபிள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீரையை வந்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வாசனையாக வறுத்து இருக்கும் அப்படின்னா பச்சை கருவேப்பில போடுறது இது மாதிரி உடச்சி பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணுங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடலை சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்து செய்யணும் அதனால கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்குறாங்க அதை சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா பல் சேர்த்துக்கலாம் நான் பெரிய பல்ன்றதுனால கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க சுண்டைக்காய இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது போல் சுண்டக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா வந்து கசப்பே இருக்காதுங்க சுண்டக்காய் வந்து எப்பயுமே நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி செஞ்சால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கசப்பு இருக்கும் இது போல் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யும்போது போது பார்த்திங்கன்னா கசப்புன்றதே தெரியாது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க அதனால எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வதிறி வதங்கிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா ரெண்டு பழுத்து தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறாங்க ரொம்ப நைஸ் அரைக்க தேவையில்ல ஓரளவுக்கு ஒன்று மதியமாக அரைச்சாலே போதுங்க இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கணுங்க அதைங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கி ஆச்சு இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்க தோலோடு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வெஜிடபிளாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வெள்ளை பட்டாணியை நைட்டு ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருந்தாங்க அதை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு புளி குழம்பு செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இப்போது மூடி வச்சு காய்கறியெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ இன்னொரு வாட்டி மூடி வச்சிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எந்தளவுக்கு சூப்பராக வதங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் நல்லா வதக்கி குழம்பு செய்யும் போது இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டால் அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாங்க இதில் தனியாக மிளகாய் சீரகம்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க முதல்ல இந்த மசாலா சேர்த்துட்டு காய்கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா புளி சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வதங்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் வைங்க அப்போ தான் வந்து கொதித்து நல்லா திக்காகி வரும் நம்ம பருப்பு மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி போட்ருக்கோல்ல அதனால பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்பவே திக்காயிடும் இப்போது கீரை நல்லா அப்புறமா கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன் மண் சட்டியிலே போட்டுட்டு நல்லா கடையும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குழம்பு நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா தழுத்தலன்னு கொதித்து சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் மண் சட்டியில் செய்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக பார்த்திங்கன்னா குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்து பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாங்க பொரியல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு பாவக்காவை கட் பண்ணி நல்லா எண் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் கடுகு இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் செத்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாவக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வேக வச்சு இறக்கணும்னா உப்பு கொஞ்சம் போட்டு இறக்கணும் ரொம்பவே டேஸ்டியான பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சுடு சுடு சாதத்தோடு கொஞ்சமாக குழம்பு போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா குட்டீஸுங்க எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுண்டைக்கானா இப்போ அவங்களுடைய ஃபேவரட் வெஜிடபிள் ஆகிடுச்சிங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு பார்த்திங்கன்னா இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கி கொச்சினே இருக்குது பாருங்கள் மண் சட்டியில் செய்யும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே டேஸ்டியான பச்சை சுண்டக்காய் போட்டால் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா களி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரோம் அடுத்த ஒரு சமையல் வீடியோவில்